Hello friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிம்பிளான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. இதுக்கு தேவையான ரெண்டே பொருள் கார்ன், அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதாவது கார்னை வந்து நீங்கள் நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப பேஸ்டாகவும் அரைக்கக்கூடாது, சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம கார்னை வந்து ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் ஆனியனை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடுறேன். ஸோ ஆனியனையும் சேர்த்தாச்சு நம்ம. இப்போ வந்து நான் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போறேன். ஸோ இதை நம்ம நல்லா தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க, ரொம்ப சாஃப்டாக வேண்டாம். ஸோ தண்ணி ஊற்றாமல் அரைக்கலாம். பாருங்க, நல்லா அரைச்சாச்சு. நமக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்ஸ் இருக்கணும், அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த டிஷ்ஷோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா கார்ன் சைஸ்ட் கிரில்டு கார்ன், சரிங்களா? அதாவது காயின் சைஸ் கிரில்டு கார்ன், சரிங்களா? ஸோ இப்போ இது கூட வந்து நான் சில ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ண போகிறேன், அது என்னன்னு பார்த்துடலாம். ஸோ கால் ஸ்பூன் மிளகாத்தூள், இது கூடவே கால் ஸ்பூன் வந்து கொரியாண்டா பவுடர், தனியாத்தூள், அதுக்கப்புறமா கால் ஸ்பூன் வந்து பெப்பர் சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அதுக்காகவே நான் வந்து காரத்தை கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நான் கால் ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன், மஞ்சத்தூளும் சேர்த்துக்க போறேன். ஸோ இப்போ மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு, கொஞ்சமா கரம் மசாலா, நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும், சூப்பராகவும் இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் கடைசியாக நீங்கள் அப்புறமா கூட சேர்த்துக்கலாம். ஸோ என்னென்ன மசாலா அது எல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஃபைனலாக வந்து நான் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் 1 to 2 டேபிள் ஸ்பூன், அதாவது உங்களோட கன்சிஸ்டன்ட் நீங்கள் பார்த்து அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதில் ஃபைனலாக நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா கொத்தமல்லி. கொத்தமல்லியும் கொஞ்சமாக லெமன் ஜூஸும் சேர்த்து விடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நம்மளோட காயின் கிரில்டு கார்ன் செய்யறதுக்கு பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்ட் சூப்பரான கன்சிஸ்டன்ட். இப்போ வந்து நம்ம கிரில் பேனை வச்சுக்கலாம். ஸோ இங்கே பாருங்க, இது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குல்ல. இதை வந்து நான் டிமார்ட்ல ரொம்ப கம்மி ப்ரைஸில் தான் வாங்கினேன் நான். எனக்கு தெரிஞ்சு இது 100 ருபீஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரையே வந்து இந்த காயின் கிரில்டு தான் செய்ய போகிறேன். ஸோ இதில் வந்து பேன் கொஞ்சம் ஹீட் ஆனால் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதை வந்து காயின் சைஸ்ல ரவுண்ட் பண்ணி இந்த பேன்ல சேர்க்க போறேன். அதனாலதான் இந்த டிஷ்ஷோட பேர் நான் என்னன்னு சொன்னா காயின் கிரில்டு கார்ன், சரிங்களா? ஸோ இந்த காயின் சைஸ்ல ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் பெருசா கூடாது, சீக்கிரமா சட்டுன்னு முடியணும் அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் பெருசா கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து குட்டி குட்டியா ஆட் பண்ணியிருக்கேன் காயின் சைஸ்ல, அப்பதான் வந்து குட்டீஸ்க்குலாம் சாப்பிடும் போது கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கும், அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கார்ன் வந்து இன்னமும் நல்ல ஹெல்தி கூட. ஸோ இதில் நம்ம வேற எந்த பொருளும் சேர்க்கல, வெறும் காயினும் ஆனியன்ஸும் சேர்த்து இந்த மசாலாலாம் சேர்த்து தான் நம்ம இதை செஞ்சுருக்கோம். ஸோ இது எல்லாரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும், எல்லாருக்கும் உங்கள் வீட்டில் பிடிக்கவும் கூட. ஸோ உங்ககிட்ட கிரில்டு இந்த பேன் இல்லைனா நீங்கள் நார்மல் பேனில் கூட வச்சு நீங்கள் செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கு, நான் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கிறேன். ஸோ எண்ணெய் பத்தலைனா நீங்க இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கூட நல்லா தாராளமா சேர்த்துக்கலாம்.
சோ நம்மளோட கிரில்டு கார்ன் ரெடி ஆயிட்டு இருக்கு. இங்க பாருங்க சூப்பராவே ரெடி ஆயிட்டு இருக்கு. ஒரு 5 to 10 minutes வச்சாலே போதுங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து கார்ன் வந்து பாயில்டான கார்ன் தானே, சோ அதனால நல்லா வெந்திருக்கும். நம்ம அந்த மசாலாவோட ஸ்மெல் போகிறதுக்காக தான் இது பண்றோம். சோ இப்போ நான் வந்து பேன்ல இருந்து ரிமூவ் பண்ணிட போறேன். சோ நல்லா பக்காவா வெந்துருச்சு. ஸோ நம்மளோட காயின் சைஸ் கிரில் கார்ன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.